தமிழக வெற்றுக் கழகத்துடன் கூட்டணி அமைக்கும் கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு தரப்படும் என கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். விஜய் அறிவிப்பை அப்போதே விசிக வரவேற்றது. இதனால் திமுக கூட்டணியில் விசிக நீடிக்குமா என்ற கேள்வி எழுந்தது. அதன் தொடர்ச்சியாக விசிக துணை பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனாவின் அம்பேத்கர் குறித்த நூல் வெளியீட்டு விழா வரும் டிசம்பர் 6 நடக்க ஏற்பாடானது. இதில் திருமாவளவனுடன் நடிகர் விஜயும் பங்கேற்க இருப்பதாக தகவல் பரவியது. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு கூட்டணியை கடுமையாக விமர்சிக்கும் நடிகர் விஜய் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கு திருமாவளவன் எப்படி போகலாம் என திமுகவினர் விமர்சித்தனர். இந்த சர்ச்சைக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டார் திருமாவளவன். வரும் சட்டசபை தேர்தலிலும் திமுக கூட்டணியில்தான் இருப்போம் என விளக்கம் அளித்தார். இந்நிலையில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவின் ஆலோசனையை கேட்க வேண்டாம் என அக்கட்சியின் மாநில நிர்வாகிகள் திருமாவளவனிடம் வலியுறுத்தியுள்ளனர். கட்சிக்கு புதியவரான ஆதவ் அர்ஜுனாவுக்கு திருமாவளவன் அதீத முக்கியத்துவம் கொடுக்கிறார். கட்சியில் இணைந்த சில நாட்களிலேயே துணை பொதுச் செயலர் பொறுப்பு வழங்கினார். கட்சி நிகழ்ச்சிகளில் தன் அருகில் அமர வைக்கிறார். அவர் கொடுக்கும் ஆலோசனையை ஏற்று செயல்படுகிறார். இது கட்சியிலும் கூட்டணி உறவிலும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் விசி கட்சிக்கு உள்ளேயே திமுக கூட்டணிக்கு ஆதரவு எதிர்ப்பு என இரு கோஷ்டிகள் உருவாகியுள்ளன. இதனால் கட்சிக்கு பின்னடைவு ஏற்படும். இதை தவிர்க்க வேண்டும் என்றால் ஆதவ் அர்ஜுனா தரும் ஆலோசனைகளை திருமாவளவன் ஏற்கக்கூடாது. அதைத்தான் மூத்த நிர்வாகிகள் திருமாவளவனிடம் வலியுறுத்தியுள்ளனர் என்கின்றனர் விசிகவினர்.